சாய்ராம், என் அன்பு குழந்தையே, நாளை நடக்க போகும் அதிசயம் நீ வேண்டாம் என தவித்தவர்கள் நீ வேண்டும் என தவிப்பார்கள் என் செல்லமே. நம்பி ஒரு முறை கேள், உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் வந்து சேரும். உன் கர்மவினைகள் எல்லாம் முடிந்துவிட்டது. இனி உனக்கு எல்லாமே வெற்றிதான். நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் என்னிடம் உனக்கு கோபம்தானே? என் மீது கோபப்பட்டு நீ ஏதேதோ பேசுகிறாய். உனக்கு நான் மட்டுமா குழந்தை? இந்த பிரபஞ்சத்தில் கோடான கோடி குழந்தைகள் உனக்கு இருக்கிறது. அதனால் நீ என்னை பார்க்க மாட்டாய் என்று நீ என்னை திட்டுகிறாய். நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய்? தயவு செய்து இந்த வார்த்தைகளை என் முன்னால் கூறிவிடாதே. காரணம், தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமம் தானே. நான் உன் தாய்தானே. நான் தேர்ந்தெடுத்த வைரங்களில் நீயும் ஒன்று. அவ்வளவு சீக்கிரம் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். அப்போ இப்போது நான் கஷ்டப்படுவது எதனால் என்று கேட்கிறாயா? இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் கர்மவினைகள். உன் கர்மவினைகள் உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்துகிறது என்று நினைக்கிறாய். அது தவறு. உன் கர்மவினைக்கு அனைத்திலும் நான் ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு பாதியைத்தான் உனக்கு அளித்து கொண்டிருக்கிறேன். முழுவதும் என்றால் உன்னால் தாங்கவே முடியாது. ஆம் செல்லமே, உன் கர்மவினையின் பலன்களை நான் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பகுதியை தான் இப்போது நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதுவும் இப்போது முடிந்துவிட்டது. கவலைப்படாதே. உன்னுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக உன் சாயப்பா நான் நிறைவேற்றுவேன் என் செல்லமே. இதோ அதற்கான காலங்கள் எல்லாம் வந்துவிட்டது, ஒன்று கூடி வந்துவிட்டது. ஆனால் அவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு குறைவாக இருக்கிறது. காரணம், உன்னுடைய கோபத்தை முதலில் தூக்கி எறி. உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கிறேன். வெற்றியை நோக்கி நீ செல்லலாம். வெற்றி மட்டுமே நீ உன் பாதை. நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். அது நமக்கு பெரிய பலனை கொடுக்கும். அதில் முக்கியமான ஒன்று பெற்றோர்களை வணங்குவது. ஆம் செல்லமே, பெற்றோரை ஒரு முறை வணங்கினால் 6 முறை உலகத்தை சுற்றி வந்த புண்ணியமும், 10,000 முறை கங்கையில் குளித்த புண்ணியமும், 100 முறை புனித தீர்த்தத்தில் குளித்த புண்ணியமும், 100 அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியமும் கிடைக்கும். இவையெல்லாம் ஞானிகள் கண்ட உண்மை. அதனால் பெற்றோரை வணங்குங்கள் என் செல்லமே. கோடி புண்ணியம் உனக்கு கிடைக்கட்டும். நம் முன் பிறவிக்கான பாவ புண்ணிய கர்மவினைகளும் அகழும். நான் சொல்வதை நீ கேட்பாய்தானே? ஆ, நான் சொல்வதை நீ கேட்பாய் என்று முழுமையாக நம்புகிறேன். நான் கூறிய அறிவுரைகளை கேட்டால் எப்போதும் நீ உயர்ந்த நிலை அடைவாய். ஆம், ஏனென்றால் உனக்கான தினமும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. என்னால் சமாளிக்க முடியவில்லை என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். பிரச்சனைகளும் துயரங்களும் சந்தோஷங்களும் செல்வங்களும் அதிகாரங்களும் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் கடந்து போகத்தான் வேண்டும். ஏனென்றால் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. உன்னுடைய மனதில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உனது எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை மட்டும் இழந்துவிடக்கூடாது என்றுதான் உன்னிடம் நான் பலமுறை எச்சரிக்கை செய்கிறேன். நீ நம்பிக்கை இழந்தால்தான் உன் பிரச்சனைகளின் எண்ணிக்கையும் அதன் தாக்கும் அதிகமாக தெரியும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர்க்கமாக உன் லட்சியத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள். ஏமாற்றங்களை சந்திக்காதவர்கள் என்று இந்த பிரபஞ்சத்தில் யாருமே இருக்க முடியாது. அந்த ஏமாற்றமானது சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறப்போவதில்லை. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நீ உன் கடமைகளை செய்தால் உன்னுடைய காரியம் நிச்சயமாக கைகூடும். உனக்கு வேண்டியதை செய்ய உன் தந்தையாகிய உன் சாயப்பா நான் இருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிறேன். யாருக்குத்தான் இந்த உலகத்தில் கஷ்டங்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை? கர்ம பலன்களின் ஆதிக்கம், சூழ்நிலைகள் மாறும்போது நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்களுக்கு தள்ளிப்போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஏன், எதனால், எதற்காக? மாற்றம் ஏற்படுவதற்காகத்தான், அதற்கு உன்னை தயார் செய்வதற்காகத்தான் என்று அர்த்தம். ஆகவே பொறுத்திருந்து காத்திருந்து என் செல்லமே,
அத்தனையும் நடக்கப் போகிறது. உன்னை விட்டு இந்த துன்பங்கள் நீங்கப் போகிறது. இனி உனக்கு உன் வாழ்க்கையில் இன்பங்கள் தேடி வரப்போகிறது. உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். ஏனென்றால் எந்த சூழ்நிலைகளிலும் நீ பொறுமையும் நம்பிக்கையும் இழக்க மாட்டாய் என்ற உண்மை எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே இனி வரும் காலங்களில் நீ காலமெல்லாம் கஷ்டப்பட்டதை மாற்றிக்காட்டி இன்பத்தை வாரி வழங்குவேன். உன் எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்கப் போகிறது என் செல்லமே. மேலும் இன்னும் எத்தனை நாள்தான் நீ இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகின்றாய்? அவர்கள் எல்லாம் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ நன்கு அறிவாய்தானே. அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களையும் செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழந்து கொண்டிருக்கிறாய். உன் மனம் ரணத்தால் கொதித்து போய் உள்ளது. ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கின்றாய். இது நன்றாக எனக்கு தெரியும் என் சொல்லமே. ஆனால் நமக்கென்று ஒரு நாள் வரும், அன்றைக்கு பேசலாம் என்று இருக்கின்றாய். நீ பேசி பயன் என்ன? பலனே இல்லை. உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்றுதான் நான் உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன். எதிர்காலம் பற்றிய கற்பனையை பயத்தை விட்டுவிடு. நடப்பதை பார்த்து பயப்படாதே. உனது கெட்ட கர்மாக்கள் தீரட்டும். நாம் மனம் வருந்தினாலே போதும், நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். நீ நடந்து போவதற்கான பாதை இல்லை என்று கவலைப்படாதே. நீ நடந்தா அதுவே பாதையாக மாறிவிடும். பிரச்சனைக்கு இரண்டே காரணம்தான். ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது, இன்னொன்று செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பதுதான். ஆகவே விட்டு கொடுப்பவர்கள் யாரும் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல. விரும்பியவரின் மனம் விவாதத்தை கூட விட உயர்ந்தது என்று உணர்ந்தவர்கள். பகை பொறாமையை நீ வெளியிட்டால் அது வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே வந்து சேர்ந்துவிடும். ஆகவே சோதனை காலத்தில் நீதான் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்காதே. பிறருக்கு சங்கடம் தரும் செயல்களையும் செய்யாமல் தவிர்த்து உனது பார்வையை என் மீது, அதாவது சாயப்பாவின் மீது பக்கம் திருப்ப வேண்டும். முதலில் உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வு விரக்திகளை தூக்கி எறி. அப்போதுதான் நீ செய்யும் காரியத்தில் முழுமையாக ஈடுபட முடியும். நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து செலவு செய்யாதே. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தக்கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவது மிகவும் நல்லது. ஆம் செலமே, சில விஷயங்களை அதன் போக்கிலேயே விட்டுவிடுவது நல்லதுதான். பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உன்னை சுற்றித்தான் புதைந்துள்ளது. நடப்பதை பார்த்து பயப்படாதே. காலத்தின் கட்டாயத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இதை கடந்து நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். ஆம் செல்லமே, உன்னை தேடி வருபவர்களை கண்டுகொள்ளாமல் போகாதே. உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம். அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் வேண்டாம். உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.